kurumilagu chicken, thala chicken, pepper chicken, cheddar chicken, liver, botti, mutton la thonjal, thala kari, thattu, nandu, mutta, chicken pakoda, meenu, maathi maathi potturukom. Isla drool aagudhu enakku, first bite eduthu vechonae, apdi drool aagudhu. Ippa enna pandrom, idli apdi pikkirom, chichi, apdi pottu, kolambula peratrom, ella peratti, chicken oda eduthu, periya bite a poyidalam. Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ சீரீஸ்ல பைரவா தட்டு கடைக்கு தான் வந்திருக்கோம். இது அண்ணா நகர் ஈஸ்ட்ல இருக்கு. கரெக்டா அண்ணா நகர் மெட்ரோ ஈஸ்ட்ல இருந்து ஒரு 1.1 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த மெட்ரோ சீரீஸ் ஆக்சுவலா புதுசா இந்த நம்ம சேனலுக்கு வந்தவங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல மெட்ரோ சீரீஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், அதுல இது தேர்ட் எபிசோடு. அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அவங்க கிட்ட போய் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வைபா இருக்கு பிளேஸ், நிறைய ஐட்டம்ஸும் பார்த்தேன். அவங்க கிட்டயும் போய் கேட்போம், அதுல இருக்க சிக்னேச்சர் டிஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். வாங்க, அவ்வளவுதான். பிரபுவின் ஸ்ட்ரீட் ஃபுட் வேட்டை ஆரம்பித்து விட்டது. தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை. எத்தனை வருஷமா கடை இருக்கீங்க? ஒரு வருஷமா இருக்கு. 30 வருஷமா இருக்கு. என்னென்ன ஐட்டம் இருக்கு உங்ககிட்ட? குருமலை சிக்கன், குருமலை நல்ல சிக்கன், பெப்பர் சிக்கன், செட்டார் சிக்கன், லிவர், போட்டி, மட்டன்ல தோஞ்சல், தலைக்கறி, ரத்த கூட்டு, நண்டு, முட்டை, சிக்கன் பக்கடா, மீன், மாத்தி மாத்தி போட்டுருப்போம். கடம்பா மீன் போடுவோம், ஆட்டுக்கால் பாயெல்லாம் போடுவோம். விரும்பி கஸ்டமர் என்ன கேட்கறாலும் அதுக்கு அண்ணி அப்படியே போட்டுட்டே இருப்போம். இட்லியும் இது என்ன சொன்னீங்கன்னா குருமலை மிளகு, குருமிளகு சிக்கனா? அது கொஞ்சம் ஊத்திடுங்க. அப்புறம் நல்லெண்ணெய் சிக்கன் கொஞ்சம் ஊத்திடுங்க. மட்டும் சேர்த்து கூடாது, லைட்டா போடுங்க. பாருங்க, சுட சுட இருக்குது இட்லி. பீஃபை தவிர நம்ம கடையில் எல்லாம் பீஃபை தவிர, கைஸ் பீஃப் இல்லை, பீஃபை தவிர எல்லாமே இருக்குமா அவங்ககிட்ட. ஸோ இப்போ அவங்ககிட்ட இட்லியும் அவங்களோட குறுமிளகு கிரேவியும் நல்லெண்ணெய் சிக்கனும் வாங்கியிருக்கேன். ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சாப்பிடலாம். ஸோ கைஸ் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட சுட சுட இட்லி கூட அவங்களோட குறுமிளகு சிக்கன் இப்போ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. நல்லா சாஃப்டாக வேறு இருக்குது, நல்லா வெந்துருக்கு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன், நிறைய சாப்பிட்ணுன்ற மாதிரி சொன்னேன். இங்கே பாருங்கள் பீஸை, பா 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 பா. ஐயோ, இட்லிக்கு செம்மையாக இருக்க போது. இட்லி சுட சுட இருக்காப்புல, செம்ம சாஃப்டாகவும் இருக்குது. குறுமிளகு சிக்கன் வித் இட்லி. இட்லி மாவு நல்லா புளிச்ச இட்லி, எனக்கு புளிச்ச மாவு ரொம்ப பிடிக்கும். நல்ல புளிச்ச மாவில் இட்லி பண்ணியிருக்காங்க, சுட சுட வேறு இருக்குது. அந்த மிளகு சிக்கன் பயங்கரம், ஒரிஜினல் பெப்பர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு பெப்பரு. ரொம்ப காட்டாகவும் இல்லை, அட் சேம் டைம் ரொம்ப காட்டாக இருந்தால் கூட ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். பட் குங்கியே பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி மிளகு அரைச்சி கூட அப்படியே போட்டிருக்காங்க, அரைச்சும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இட்லி கூட செஞ்சு சாப்பிட்றப்ப. நைஸாக ட்ரூல் ஆகுது எனக்கு, ஃபஸ்ட்டு பைட் எடுத்து வச்சோடனே அப்படியே ட்ரூல் ஆகுது. இட்லி அந்த கிரேவி நல்லா ட்ரையாக இருந்தால் கூட நான் இட்லி வாங்கியிருக்க மாட்டேன். அவங்களோட அந்த சிக்னேச்சர் நல்லெண்ணெய் சிக்கனும் கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இதுவும் கிரேவி மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. பட் திஸ் ஒன் இஸ் டேம். அதில் போட்டிருக்க கறி, நான் கூட குருமிளகு சிக்கனுன்றாங்களே பயங்கர காரமாக இருந்துருமோன்னு யோசித்தேன். இப்போ கறி வெந்திருக்க விதம் செம, அப்படியே பூவாக உழுது எடுக்க எடுக்க. ஸோ சான்ஸ்டா சிக்கன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டிஷ்ஷு சிக்ஸர் தான். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட இந்த நல்லெண்ணெய் சிக்கன் ட்ரை பண்ணலாம். நல்லெண்ணெய் சிக்கன் வந்து பார்க்குறதுக்கு வெள்ளோ கலரில் இருந்தது. இட்லிக்கும் கரெக்டாக செட் ஆகும் தான், ரெண்டுத்துமே ஒரே இதில் ஊற்று சொல்லிட்டேன். ஓ மை காட், என்னடா இப்படி இருக்குது? ஒரு வாய் சாப்பிட்ட உடனே திருப்பி இன்னொரு வாய் சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசு அப்படின்ற அளவுக்கு கிரேவிக்கும் இட்லிக்கும் டாப் நாச்சாக இருக்குது. கிரேவியில் ஒரு தேங்காய் அரைச்சி போட்டிருக்காங்க, ரெண்டு கிரேவிலுமே தேங்காய் இருக்குது. சேம் டைம் அந்த தேங்காய் நல்லெண்ணெய் அந்த மசாலா இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த நல்லெண்ணெய் சிக்கனில் இருக்க மசாலா ஒரு செட்நாடு ஸ்டைலு நல்லெண்ணெய் சிக்கன், அந்த செட்நாடு ஸ்டைலில் பண்ணியிருக்க ஒரு சிக்கன் கிரேவி ஒரு குவாலிட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. முக்கியமாக இவங்களோட குவாலிட்டி, நான் சாப்பிட்ற ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்ப ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஒரு ஹையன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ பெரிய போயிட்டுக்கான நேரம். இப்போ என்ன பண்ணுறோம், இட்லி அப்படியே பிக்கிறோம், சுச்சி அப்படியே போட்டு குழம்புல பரட்டுறோம். நல்லா பரட்டி சிக்கனோடு எடுத்து பெரிய போயிட்டா போயிடலாம். என்னவென்று சொல்வதம்மா, இட்லியும் நல்லெண்ணையும் அப்படின்ற மாதிரி ஏக்தம். ரெண்டு கிரேவியும் சேர்த்து குழம்பி அடிக்கிறப்ப இன்னும் சூப்பராக இருக்குது. தெரிஞ்சு போச்சு இவங்ககிட்ட இன்னைக்கு ஃபுட்டு எப்படி இருக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும் அந்த வீடியோவும் சரி அந்த ஃபுட்டும் சரி எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலாம், இன்னும் ஒரு ரெண்டு ஐட்டம் அவுட் டேக்கப்பமா என்ன ட்ரை பண்ணலான்னு. நான் வேறு எதுவும் ட்ரை பண்ணலாம், நீங்களே ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். முட்டை தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, கீ, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு உயிர் இல்லை. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்துறேன், ஒரு மட்டன் தோஞ்சல் போட்டுறேன். சூப்பர். Hello.
நெக்ஸ்ட் வந்து இடியாப்பமும் மட்டன் தோஞ்சல் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப சிக்னேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த கிரேவியும் இருக்கு இப்போ நம்ம கிட்ட. தோஞ்சல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அந்த போட்டி கூட சேர்ந்து வர ஒரு மேட்டர் அது. ஸோ அது கூட இடியாப்பத்தோட சேர்ந்து அப்படியே எடுப்போம். பா கொதி கொதி இருக்கு, வாய்ப்பிடுவோம்னு தோணுது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுட சுட இருக்குதுரா, இடியாப்பத்துக்கும் தோஞ்சலுக்கும் ஓடுது, அப்படியே கரைஞ்சி ஓடுது. நல்லா பெருசு பெருசாக ஒரு பேக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக் தான் அது. ஆனியன்லாம் போட்டு நல்லா கொத்திட்டு இருக்காரு. அதை இடியாப்பம் கூட எடுத்து சாப்பிட்றப்ப விழுக்குன்னு உள்ளே விடுறாப்புல, அதுதான் மேட்ரு. தோஞ்சல் ரொம்ப அந்த ஸ்மெல்லோ ரொம்ப ஆடாவோ இல்லை, சூப்பராக இருக்கு. இதை தோஞ்சல் சாப்பிடாதவங்க கிட்ட கூட கொடுத்தா கூட அவங்க சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. முக்கியமாக நல்ல குவாலிட்டியாக இருக்கு. இதுவும் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மசாலாஸ் வந்து திட்டமாக கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த உப்பு கூடையோ உரப்பாவோ, உரப்பா கூட இல்லை, அதுதான் மேட்ரு. எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நான் காரமாக சாப்பிடுவேன், பட் ஸ்டில் இப்போ வீட்டில் சாப்பிட்ணும் வந்து சாப்பிட்றாங்களா, எல்லா ஏஜ் கேட்டகரியும் காரமாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பண்ணியிருக்காங்கன்றது சூப்பர் விஷயம். கை போயிட்டே இருக்கு. ப்ளீஸ் அவங்க மட்டன் குழம்போட சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் கிரேவி இடியாப்பம், குழம்பு எப்படி இருக்கு தெரியுமாடா, நிறைய குழம்பு அப்படியே அந்த பாத்திரத்தில் நிறைய வச்சிருக்காங்க. எல்லா கிரேவியுமே பார்க்க அட்ராக்டிவாக தான் இருந்தது. சேம் டைம் நான் இப்போ மூணாவது கிரேவி இதை ட்ரை பண்ணுறேன், வச்சே இல்லை, வச்சு தான் விட்டுனே இருக்கேன். கிரேவி மட்டன் கிரேவி இது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஈவன் திக்காக இருக்குது. கடைசியில் அவங்க பெப்பர் சிக்கன் தனியாகவும் ஒன்று வச்சுருக்காங்க, அது கூட கிரேவியோட தான் இருக்குது. பட் நான் ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், வரட்டும் பார்ப்போம். எவ்வளோ சாப்பிட்றனே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது க்ரௌடும். மாதிரி ஆம்பியன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஆம்பியன்ஸ், ஒரு பக்காவான ஒரு வைப்பில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வைப்போடு இருக்குது. நான் ரோட்டில் நின்று சாப்பிட்ருக்கேன், நீங்கள் பின்னாடி நின்று கூட சாப்பிட்லாம். பின்னாடி சேஸ்ட்லாம் வேறு போட்டு வச்சுருக்காங்க, பக்காவாக தான் இருக்குது. இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது அவங்கக்கிட்ட, நம்மளால் நிறைய ட்ரை பண்ண முடியாதுல்ல, ஆயிடுக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ ஃப்ரை முட்டை கிரேவியே பயங்கரமாக இருக்குடா பார்க்க. ஓகே எஸ், லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரை ஐட்டம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட ஃப்ரையு இது அப்படியே பெப்பர் சிக்கன்லேருந்து அவங்க எடுத்து வெங்காயம் போட்டு ஏதோ ஃப்ரை பண்ணாமல் கரெக்டாக இங்கே பாருங்கண்ணா, ஆனியன்லாம் நல்லா பார்க்குறதுக்கே ஒரு குவாலிட்டி ஃபுட் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சூப்பராடே, பேச்சே இல்லை. ஒன்றும் நான் இப்போ வரைக்கும் சாப்பிட எதுவுமே என்னை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் அருமையாக இருக்குது. மஸ்ட் ட்ரை பிளேஸ். எனக்கு என்ன உங்ககிட்ட ஹைலைட்டாக பிடிச்சிருக்கேன்னா, போட்டு சிக்கனை வேக வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சாப்பிட்டு நம்ம சம்டைம்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்றப்ப சிக்கன் ரொம்ப வெந்திருக்காது சில இடத்துல. பட் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க, அது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரேவியில் சாப்பிட்டுக்கிறேன் என்ன, வீடியோக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையுமே வர எல்லா ஐட்டத்தையும் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, அது நல்லாவும் இருக்குது. ஸோ நம்ம மெட்ரோ சீரீஸில் தேர்ட் எபிசோடுக்கு வந்தோம். சூப்பரான கடை, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 1.1 kilometer நடந்து வந்தால் உங்களுக்கு தரமான நைட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. சாப்பிட்டதுல எது எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் சிக்கன் வேற மாதிரி இருந்தது. முட்டை தோசையெல்லாம் விட்டால் அப்படியே பரட்டிக்கும், அது பொரோட்டாக்கும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எல்லாமே ஒரே மாதிரி நல்லாவே இருந்ததா, எல்லாத்துக்குமே 9 mark கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நல்லெண்ணெய் சிக்கனாக இருக்கட்டும், அந்த பெப்பர் சிக்கன், அந்த சிறு மிளகு சிக்கனாக இருக்கட்டும், அப்புறம் தோஞ்சல், தோஞ்சல் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கல, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. மட்டன் கிரேவிலாம் அப்பா இட்லி கூட சேர்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ மெட்ரோ சீரீஸ் கண்டிப்பாக இதுக்கப்புறம் திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கும். வாரத்தில் ஒரு 2 மெட்ரோ சீரீஸாக போடணும்னு நினைக்கிறேன். அண்ட் பின்கோட் சீரீஸும் நீங்கள் மறக்கலை, நானும் மறக்கலை, அதுவும் வரும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. நான் இந்த 2 இட்லி என்ஜாய் பண்ண போகிறேன். சீ யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை. இட்லி மாவு நல்லா புளிச்ச இட்லி, எனக்கு புளிச்ச மாவு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, பைரவாவா? போமா அண்ணன் டாச் பண்ணி அடி போறா போல வெயிட்டா. எல்லாமே எடுத்துட்டியா? ஷுவர்ல நம்பலாம்ல உன்னை. யாருமே சூப்பர். நீ என்னடா திடீர்னு அங்கே நின்றுருக்க?